ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி செக்ஷன் மாம்காக வந்து நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா நானே சி செக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் இன்னும் சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் சி செக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ்லாம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சி செக்ஷன் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது சி செக்ஷனுக்கு அப்புறம் பெல்ட் போடலாமா, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தை சி செக்ஷனுக்கு அப்புறம் எப்படி பெற்றுக்கலாம், அடுத்து எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லி முடிச்சிருப்பேன், ஆனால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கீழே வந்து அதே இதை கமெண்ட் பண்ணும்போது திருப்பியுமே நான் அதை பண்ணுறேன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பரவாயில்ல, நிறைய பேர் ஒரே கேள்வியை கேட்கும்போது ஐயோ நம்ம எதாவது வீடியோவில் சொன்னோமே இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு கொஞ்சம் வலிக்குது. அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன்னால் நம்மளுக்கு நல்லதும் இருக்குது, சங்கடங்களும் இருக்குது. சி செக்ஷன்னாவே சங்கடம் அப்படின்னு சொல்லி தான் நம்மள நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம். பட் அதில் என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய அம்மாக்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ நம்மளாலாம் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் அசால்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் வந்து நல்ல நேரம் பார்த்து சி செக்ஷன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஐயோ நாளைக்கு அந்த கிழமை இன்றைக்கே தோண்டி குழந்தை எடுன்ற மாதிரி இன்றைக்கே அந்த வயத்தை கழித்து குழந்தை எடுத்துடுறாங்க வெளியில். ஸோ வந்து இதில் நல்ல நேரம் பார்த்தெல்லாம் சி செக்ஷன் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கே நான் ட்ரை பண்ணலப்பா, எனக்கு நல்ல நேரத்தில் பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நம்ம மேலேயே சில மிஸ்டேக் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்த உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிக்கிறோம், அப்பா நார்மல் டெலிவரினா முக்கணும், அந்த வழியை அனுபவிக்கணும், இதெல்லாம் இல்லை இந்த சி செக்ஷனில், ஸோ நம்ம சி செக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இந்த சி செக்ஷன் இருக்கிறதுனால நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உடல் வலிமையும் சரி மன வலிமையும் சரி அந்த நேரத்தில் அந்த டெலிவரி டயத்தில் நம்மளுக்கு இல்லாமையே போயிடுது. ஸோ இது வந்து நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் ஒன்று, இது வந்து இதில் இது வந்து சங்கடம் தான். ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய ஒருத்தவங்க கூட சி செக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இது சங்கடம் தான். ஆனால் இதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் இருக்கிற சில பிரச்சனைனால அவங்களுக்கு நார்மல் டெலிவரியே ஆக முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள், அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வர மாதிரி விஷயங்கள் கூட நடக்கலாம். அதிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு இந்த சி செக்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, சங்கடங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து எனக்கே சி செக்ஷன் தான், ஸோ எனக்கு எதனால் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முத நாள் நாங்கள் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு பெயின் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே வந்து நல்லா நடக்க சொன்னாங்க ஸ்பீடாக. பட் வந்து நான் நடக்கிறது எல்லாருமே சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, சூப்பராக நடக்கிறீங்க, ஸ்பீடாக நடக்கிறீங்க, இவ்வளோ பெரிய வயத்தை வச்சுக்கிட்டுன்னு. ஆனால் வலியே வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுத்தாங்க, வலி வரல. அடுத்து இன்ஜெக்ஷன் இது பண்ணாங்க, வலி வரல. ஸோ மறுநாள் வரைக்கும் எனக்கு ஒரு 6 மணி வரைக்குமே 5:30 வரைக்குமே எனக்கு மறுநாள் முத நாள் காலையிலேருந்து மறுநாள் சாயங்காலம் 5:30 வரைக்குமே வெயிட் பண்ணாங்க, வலியே வரல. வலி விட்டு விட்டு வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் வந்து எனக்கு ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ வந்து எங்கால வந்து நான் உனக்கு சி செக்ஷன்லாம் வருவேன் அப்படின்னு அடாப்படியாக இருந்துட்டாங்க விடாப்படியாக. அதனால் வந்து எனக்கு சி செக்ஷன் ஆச்சு. இது வந்து நானே சி செக்ஷன் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கவும் சி செக்ஷன் பண்ணலைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு எதனா பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் வந்து நான் சி செக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ சி செக்ஷன் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னு அப்படின்றத பார்க்கலாம். வயிற்றில் இருக்கிற உங்களுடைய மேடமோ சாரோ அவங்க வந்து நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்க அப்படின்னா, எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து நார்மல் டெலிவரியில் வெளியில் வர முடியாது. ஸோ அந்த காரணத்தினாலையும் சி செக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற நம்மளுடைய குழந்தையுடைய தலை வந்து நார்மல் டெலிவரிக்கு ஏற்றாப்பில் இப்படி கீழ்ப்பக்கமாக வரல அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சி செக்ஷன் தான் நம்மளுக்கு பண்ணுவாங்க. அடுத்ததுன்னா நம்மளுடைய நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் வந்து நம்மளுக்கு விரிவடைஞ்சு கொடுக்கல அப்படின்னா அதுக்குமே சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. அடுத்து இன்னும் சில பேருக்கு ஏன் சி செக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா வலியே தாங்க முடியாது. ஸோ அந்த வலியை அவங்களுக்கு தாங்க முடியாமல் முக்க முடியாது, முக்கி முக்கி பார்த்துட்டு அவங்க டயர்டாக ஆகிடுவாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது அப்படின்றத வந்து அவங்களே ஒரு மாதிரி கண்டிஷன் வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இருந்தாலும் வந்து அவங்களால அந்த இது முடியவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் குழந்தையோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ வந்து அடுத்த சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நம்மளுடைய உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி வந்து இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நாங்கள் ஊரில் கிராமத்துக்கு போனால் கன்சீவாக இருக்கிறவங்க தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற மூத்த குழந்தைய கூட பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மல் டெலிவரி தான் ஆகுது. அவங்க வந்து கன்சீவாக இருக்கும்போது இருந்து எல்லா வேலையும் செய்கிறது, குடத்தை தூக்குறது, குனிஞ்சு நிமிந்து பெருக்கிறது எல்லாமே செய்வாங்க.
பட் இப்போ நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பட்டன் நமக்குனா போதும் அதை சொன்னு நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருது. அதனால் வந்து நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் எனிடைய நான் கன்சிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓய்வெடுக்கிறதும் சரி, இல்லை நம்மளுடைய ஹெல்த்து சம்மந்தமாக நம்மளுக்கு வந்து வேலை செய்ய முடியாமல் எனிடைய நம்ம வந்து சும்மாவே இருக்கிறது ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுமே வந்து நம்மளுக்கு சி செக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ டயத்தில் அந்த டெலிவரி டயத்தில் பார்த்தீங்கன்னா பிபி வந்து ரொம்ப ஹையாகிடும் அவங்களுக்கு. அடுத்து வந்து இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து சி செக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அடுத்து இன்னும் சில பேருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து சி செக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சி செக்ஷன் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து எந்த சூழ்நிலையில் வந்து சி செக்ஷன் முடிவெடுப்பாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து என்கிட்ட நிறைய சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்னென்னா முதல் டெலிவரி வந்து சி செக்ஷனில் ஆச்சு, அடுத்த டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரியும் ஆயிருக்கு சில பேருக்கு. எங்களோட ரிலேஷன்லேயே வந்து ஒருத்தவங்க வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சி செக்ஷன் ஆச்சு அடுத்து வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லி அவங்களே இது பண்ணியிருந்தாங்க, என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய எல்லாமே அடுத்த சி செக்ஷன் வந்து நார்மல் டெலிவரி தான் அடுத்த குழந்தை பிறக்கும் அப்படின்றது கிடையாது. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிறு உள்ளே வந்து தையல் போட்டிருப்பாங்க இல்லை முதல் டெலிவரி அப்போது. ஸோ அந்த தையல் வந்து அடுத்த குழந்தை அப்போ நம்மளுக்கு அந்த இடம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்காக நாம் முக்கும்போது ஃபஸ்ட்டு தையல் போட்ட இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காகவும் நம்மளுக்கு சி செக்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து எங்கேயோ ரேராக வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் உங்ககிட்ட, எங்கேயாவது யாருக்காவது வந்து ரொம்ப ரேராக சி செக்ஷனுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி ஆயிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல சி செக்ஷன் அப்படின்னா அடுத்து வந்து சி செக்ஷன் தான் பண்ணுறாங்க. எதனால் நான் முன்னாடி சொன்ன காரணங்களால் முக்கும்போது அந்த தையலில் எதனா பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி செக்ஷனுக்கு பிறகு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நம்மளை ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்மளுடைய ஹெல்த் பொறுத்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அதுக்கப்புறம் 7வது நாள் வீட்டுக்கு போகாமல் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து என்ன உணவுகள் எடுத்துக்கணும், சி செக்ஷன் பண்ணதுனால என்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. சில இதில் வந்து நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் பொறுத்து சில பேர் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கரப்பான் உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. கரப்பான் உணவுகள் நான் என்னன்றதை ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். சி செக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு காயம் தானே. ஸோ அந்த காயம் ஆறணும் சீக்கிரத்தில் அப்படின்னா நம்ம வந்து கரப்பான் உணவுகள் எடுத்துக்கூடாது. நீங்கள் தெரியாமல் கரப்பான் உணவுகளை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல அரிப்பு எடுக்கும், சொரிய முடியாது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீல் பிடிச்ச மாதிரி கூட ஆகிடும். அதனால தான் கரப்பான உணவுகளை அந்த நேரத்தில் தவிர்க்கணும்னு சொல்கிறது. கரப்பான உணவுகள் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கருவாடு, அப்புறம் மீன் வகைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா சில மீன் வகைகள் தான். ஸோ நீங்கள் மீன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்ககிட்டே நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது, இது வந்து கரப்பானா இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி. முட்டையுடைய அந்த மஞ்சள் கரு இருக்குது பாருங்கள், அது சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து கத்திரிக்காய், கத்திரிக்காய் வந்து சுத்த எதிரி, அதை வந்து தொடாதீங்க, அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து இந்த கரப்பான் உணவுகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காய சீக்கிரமாக ஆறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ணவங்களுக்கே அந்த ஆரம்பத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புக்கு கீழே அப்படியே சுத்தமாக வலிக்கும், அப்படியே அந்த கால் நுனி விரல் வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் தான் இருக்கும், எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் வந்து தாங்க முடியாமல் அழற அளவுக்கெல்லாம் இருக்காது, சும்மா நார்மலாக இருக்கும். நம்மளுக்கு அந்த வலி புதுசாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோம். ஒரு 10-15 நாள் இந்த வலி இருக்கும். இன்னொன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே சளி பிடிக்கிற பொருட்கள் எதையுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது. அது என்ன ஆகுன்னா சளி பிடிச்சது அப்படின்னா நீ உங்களுக்கு இருமல் வரும்போது அந்த தையல் போட்ட இடம் வந்து கண்டிப்பாக ரொம்ப வலி எடுக்கும். நீங்கள் முக்கி முக்கி இரும்ப முடியாது. இரும்புனா இப்படி அந்த வயிற்றை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இரும்ப முடியும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும். அதனால் வந்து நம்ம இத்தனை நாள் சாப்பிட்லையே, இன்றைக்கி சாப்பிட ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த விதமான சளி பிடிக்கிற உணவுகளும் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைக்கும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி செக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய உணவு முறை. உணவு முறை அப்படின்னாலே நார்மல் டெலிவரினாலும் சரி சி செக்ஷன்னாலும் சரி நம்ம அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறோம், நம்மளுடைய சத்துக்கள் வந்து நிறைய வீணாக போயிருக்கும். நம்மளுடைய சத்துக்கள் தானே நம்மளுடைய குழந்தைக்கு பாலாக கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் சத்தான உணவுகள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சுத்தமாக தவிர்க்கணும். எதுக்கு அப்படின்னு ரீசன் சொல்கிறேன். இப்போ நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே வந்து அவங்க நார்மல் லைஃபுக்கு போயிடுவாங்க, எக்ஸசைஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனா சி செக்ஷன் பண்ணவங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உடனே வந்து நம்மளால உடற்பயிற்சி எதுவுமே ஹெவியா செய்ய முடியாது. அதாவது எல்லாருக்குமே ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க. இப்ப வந்து நீங்க 1.5 மாசத்துல செய்யலாம், 3 மாசத்துல செய்யலாம், 6 மாசத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நான் இப்போ சொல்லிடலாம், நீங்கள் 1.5 மாசத்துலேயே செய்யலாங்க நான்லாம் செஞ்சேன் அப்படின்னு உங்களுடைய உடல் நிலைமை வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் சி செக்ஷன் அப்படின்னாவே நல்லா ஹெவியாக பண்ணுற ஒர்க் அவுட், இந்த ஸ்கிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய உடலுக்கு நல்லது. அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை ஏறாமல் பார்த்துக்கணும், ஏறி இருந்த உடம்பையும் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொழுப்பு உள்ள உணவுகளை நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். அதனால் நம்மளுக்கு எந்த நல்லதும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான பாலை கொடுக்கணும்னா நீங்கள் சத்தான உணவு எடுத்துக்கணும். ஸோ இதில் ரெண்டு பெனிஃபிட்டு, குழந்தைக்கு சத்தான பாலும் போகும், உங்களுக்கு உடம்பு ஏறாது. நீங்கள் பால் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், உங்களுடைய உடம்பு வந்து குறையும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியலையே, ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம உடம்பு எங்கேயோ ஏறிடுமே, எவ்வளோ ஏறிடுமே அப்படின்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய குழந்தைக்கு வந்து அதிகமாக பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம என்னென்னவோ செஞ்சு கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் தான். நீங்கள் அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக, எந்த நோயும் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் அண்டாமல் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இதை தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கும் உடம்பு ஏறாது. நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சாப்பிட்றதும் கீரை, பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிடணும். அரிசி உணவை குறைச்சிக்கிட்டு நீங்கள் சிறுதானிய வகைகள் கூட, உங்களுக்கு எதுக்கு எது பிடிக்குமோ எது செட் ஆகுமோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பே ஏறாது உங்களுக்கு. அழகாக நீங்கள் சூப்பராக வந்து பால் கொடுத்துக்கிட்டே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதுக்கு இடையில சி செக்ஷன் தான் நம்மளுக்கு ஆச்சு, அதனால் நம்ம எனி டைம் உட்காந்தே தான் இருக்கணும் இந்த முடிவு பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக வாக்கிங் போகலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே குழந்தைய விட்டுட்டு நம்ம வெளியில் போக முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஹாலுக்கும் கிச்சனுக்கும் பெட்ரூம்க்குள்ளேயே நீங்கள் நடந்தீங்க, பால் கொடுக்குறீங்க, சத்தான உணவு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த நேரத்திலே உங்களால் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அடுத்து இன்னும் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, எப்போ வந்து அதாவது வீட்டில் இருக்கிற வேலைகளே வந்து ரொம்ப ஹெவியான சில வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் எப்போ நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பாப்பா பிறந்து 1 மாதம் தான் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து, அதோடு நாங்கள் சென்னை வந்தாச்சு. அப்போ இருந்து எங்களுடைய சூழ்நிலை, எங்கள் வேலையை நான் தான் பார்த்தாங்கன்னு, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப்புக்கு. ஸோ நான் வந்து 1 மாதம் 15 நாள்லேருந்து எல்லா வேலைகளும் நாங்களே செய்ய ஆரம்பித்தாச்சு நானே. இப்போ நம்மளுடைய உடல் நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ சில பேர் வந்து அந்த 1.5 மாதத்தில் வந்து ரெக்கவர் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் எடுக்கலாம். அதனால் ஒரு 6 மாதம் வரைக்கும் அது ரொம்ப வெயிட் முக்கி தூக்குறது உங்களுடைய உடம்புக்கு இந்த வேலையை செஞ்சால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடும், ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம அப்படின்ற வேலைகள் இருக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலான சின்ன சின்ன வேலை எல்லாமே நீங்கள் செய்யலாம். ரொம்ப முக்கிய வெயிட்டை தூக்காதீங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், என்கிட்ட இதை வந்து சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இதை உங்ககிட்ட கேட்கலாமா இல்லையான்னு தெரியல சிஸ்டர், இதனால் கேட்குறேன், டவுட்டாக இருக்கு, எங்களுக்கு சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூச்சமாக இருக்குன்னு இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, முக்கியமானது யாரும் தப்பாகவும் எடுத்துக்கூடாது, சி செக்ஷனுக்கு அப்புறமா வந்து அடுத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காண்டாக்ட் வந்து எப்போ நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதமாவது இடைவெளி நீங்கள் விடணும், அதுதான் உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. எனக்கும் வந்து நான் எல்லோரும் நம்மளுக்கு வந்து கூச்சமாக தானே இருக்கும் பேசுறதுக்கு, எனக்கு ஒரு பெரிய அம்மா அவங்களே வந்து எனக்கு வாண்டடாக இந்த இதை சொன்னாங்க, 6 மாதம் கேப் கண்டிப்பாக விடணும் பசி செக்ஷன் அப்படின்னா அப்போ தான் உன்னுடைய ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் எல்லாத்துக்கும் காண்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குழந்தை எப்போ பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அடுத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் இடைவெளி விடுறது ரொம்பவே அவசியம். 3 வருஷம் அப்படிங்கிறதும் சரி, இல்லை உங்களோட ஏஜை பொறுத்து நீங்கள் 5 வருஷம் கூட இடைவெளி விடலாம். அது உங்களுடைய அந்த நம்ம இப்போ முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம், உள்ள ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் அந்த வீக்காக இருக்கும், அது எல்லாமே திருப்பி அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வரணும். இன்னொன்று, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து பழைய நிலைமைக்கு வரணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுடைய 2வது குழந்தையை நீங்கள் பிளான் பண்ணுறது வந்து உங்களுடைய ஏஜ் பொறுத்து 3 வருஷமோ அல்லது 5 வருஷமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை டெலிவரி அப்போ சி செக்ஷன் அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ரத்தம் போயிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடம்புல திருப்பி கொண்டு வரணும்ல, அதெல்லாம் வந்தால் தானே அடுத்த குழந்தையை நம்ம ஆரோக்கியமாக பெற்றுக்க முடியும். முதல் குழந்தை எப்படி ஆரோக்கியமாக பெற்றோமோ அது மாதிரி. ஸோ எல்லா ஆரோக்கியத்தையும் நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், அப்போ தான் நீங்கள் அடுத்த ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த இடைவெளி உங்களுக்கு ரொம்பவே அவசியம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறமா தொப்பை குறையிறதுக்கு பெல்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, 6 மாதம் வரைக்கும் இந்த துணியை கட்டுறது அப்புறம் வந்து இந்த பெல்ட் போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பெல்ட் போடலாம், உங்களுடைய உடல் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பெல்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டாக்டரும் வந்து நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து வெளியில் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட நான் பெல்ட் போடலாமான்னு சொல்லி ஒரு சஜஷன் நீங்கள் கேட்குறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுடைய டாக்டர் உங்களுக்கு பார்த்தாங்களோ அவங்கக்கிட்டேயே நீங்கள்
இப்படி நான் எப்பத்துலேருந்து பெல்ட் போடலாம், பெல்ட் போட்டால் நல்லதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து பெல்ட் போட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த வயிறு வந்து இப்படி விரிஞ்ச இடம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து திருப்பி இப்படி நம்மளுக்கு அந்த இது இப்படி சேர்க்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பெல்ட் போடலாம், பட் அதுக்கு என்ன டைமிங் அப்படின்றது நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். இன்னொன்று, வெயிட் ஏறாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னது நடைப்பயிற்சி, தண்ணி நிறைய குடிக்கணும், பெல்ட் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் போடாது, குறைய தான் செய்யும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, சிசெக்ஷன் பண்ணவங்களுக்கும் சரி, கர்ப்பமாக இருக்கிறவங்க இப்போவே வந்து உங்களுடைய மனசையும் சரி உடலையும் சரி நல்லா வலிமையாக வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு பாசிட்டிவாக நினைங்க. நார்மல் டெலிவரிக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். சிசெக்ஷன் ஆனவங்களும் கவலைப்பட வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம நம்மளுடைய உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நான் சிசெக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் இல்லை நிறைய, அந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.